பாளையம் அருகே பிராந்தியங்கரை ஊராட்சியில் பெரிய கோவில் பத்து கண்ணெறிந்தான் கட்டளை பகுதியில் 500 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதிக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வரவில்லை. குடிநீர் வராததால் பொதுமக்கள், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாகவும், இதுகுறித்து பலமுறை குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், உடனடியாக குடிநீர் வழங்க கோரியும் அந்த பகுதி பெண்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வடக்கு ஒன்றிய செயலாளர் வெற்றியழகன், ஒன்றிய குழு உறுப்பினர் முருகையன், எம்ஜிஆர் இளைஞரணி ஒன்றிய செயலாளர் ரமேஷ் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கரியாப்பட்டினம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மலர்கொடி, வேதாரண்யம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாஸ்கரன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் இதில் உடன்பாடு ஏற்படாததால் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டனர்.